நமஸ்தே தூசி கக்ஷா கே சாத்ரோ ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பாரக்கடி மிஸ்ஸு உங்களுக்கு எப்படி லைன்ஸாக ரைட் பண்ணுறது ஷோ பண்ண போகிறேன் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க மிஸ்ஸு உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணியிருப்பேன் ஸோ டீச் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அதை வந்து மிஸ்ஸு ஸ்லைடில் உங்களுக்கு ஜூம் பண்ணி ஷோ பண்ண இல்லை அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணாதான் உங்களுக்கு க்ளியராக அந்த லெட்டர்ஸ் தெரியுன்றக்காக மிஸ்ஸு உங்களுக்கு ஜூம் ஜூம் பண்ணி ரைட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் ஒவ்வொரு எழுத்து மட்டுமே ரைட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணேன் ஏன்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போ தான் பாரக்கடி லேர்ன் பண்ணுறீங்க உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக மிஸ்ஸு ஒவ்வொரு லெட்டருமே ஒவ்வொரு ஸ்லைடில் ரைட் பண்ணி அந்த லெட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் கா ப்ளஸ் ஏ கே ஸோ அது எப்படி வந்து அது மிக்ஸ் பண்ணுறோம் கவும் ஏவே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கே கிடைக்கிது அப்படின்னு உங்களுக்கு புரியணுன்றக்காக மிஸ்ஸு ஒவ்வொரு சிங்கிள் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு அது ரைட் பண்ணி ஷோ பண்ணலை ஜூம் பண்ணி அந்த லெட்டர்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ரைட் பண்ணேன் பட் வந்து உங்களுக்கு அந்த சிரீஸாக எப்படி ரைட் பண்ணுறது ஒரு லைனாக எப்படி அது ஃபுல்லாக ரைட் பண்ணுறது அதை எப்படி வந்து ஒரு லைனாக எப்படி நம்ம வந்து உச்சரிக்கிறது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அது ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன் லாஸ்ட்டில் ஒரு க்ளான்ஸ் மட்டும் லைட்டாக அந்த ஒரே ஒரு டைம் மட்டும் அதை ரீட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணேன் பட் இப்போ உங்களுக்கு ஓரல் எக்ஸாம் வருது இல்லையா ஓரல் எக்ஸாமுக்கு நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க அதை ஓரல் சொல்ல போகிறீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஓரல் மெமரி போர்ஷனில் நீங்கள் சொல்கிற போர்ஷன் என்னவாக இருக்கும் பாரக்கடியாக தான் இருக்கும் ஸோ பாரக்கடி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மிஸ்ஸு உங்களுக்கு பாதான் எடுக்க போகிறேன் ஸோ அந்த பாரக்கடி வந்து எப்படி அந்த லைன் ஏதாவது டூ லைன்ஸ் கேட்பேன் ஏதாவது ஸோ டோட்டலி தேர்ட்டி செவன் லைன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ தேர்ட்டி செவன் லைன்ஸில் எனி டூ லைன்ஸ் உங்களை சொல்ல சொல்லுவேன் ஸோ நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லையா அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீடியோ ஸோ அது எப்படி சொல்லணும் அப்படின்றது மிஸ் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் நீங்கள் அந்த ஆர்டர்லாம் கரெக்டாக இப்போ க சிரீஸ் சொல்லுங்கள் ஸோ வெஞ்சன் ஃபஸ்ட் லைனில் க ஃபர்ஸ்ட் லெட்டர் கர் சிரீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு மிஸ்ஸு கேட்டேன் அப்படின்னா இல்லை மிஸ்ஸு உங்களுக்கு ஸ்லைட்ல ரைட் பண்ணுவேன் இந்த க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கான்னு ரைட் பண்ணேன் அப்படின்னா அந்த கவோட சிரீஸ் நீங்கள் சொல்லணும் க கா கி கி கு கு கிரு கே கை கோ கவு கம் கஹ அப்படின்னு சொல்லணும் ஸோ அது மாதிரி ரெண்டு லைன் கேட்பேன் ஏதாவது டூ லைன்ஸ் உங்களுக்கு பாரக்கடி சொல்ல சொல்லுவேன் ஈச் பர்சன் ஹேவ் டு சே டூ லைன்ஸ் ஸோ அதை உங்களுக்கு லைன்ஸாக சொல்ல தெரியும் இல்லையா அதுக்காக தான் மிஸ் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படின்னு உங்களுக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு நீங்கள் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ லிசன் கேர்ஃபுல்லி எப்படி அதை சொல்கிறது அட்ட ஸ்ட்ரெட்சில் வந்து எப்படி நீங்கள் அதை சொல்லணுன்றதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து ஸ்லைடில் சிங்கிள் சிங்கிள் ஸ்லைடில் சிங்கிள் சிங்கிள் லெட்டராக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா பட் இப்போ அப்படி இருக்காது இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் எப்படி தான் இருக்கும் ஓரளில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும் நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க அது சிரீஸாக எப்படி வரும் எந்த எழுத்துக்கப்புறம் எந்த எழுத்து வரும் ஆர்டரில் எப்படி வரும் இப்படின்றதான் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன் ஸோ ஃபஸ்ட்டு மெயின் என்னது நம்ம பாரக்கடையில் மெயின் என்ன சொல்லியிருக்கோம் அந்த சிம்பிள் மாத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தான் மாத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அதை சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த சிம்பிள் தான் மெயின் இல்லையா அந்த சிம்பிளும் அந்த பதிமூணு பன்னெண்டு சிம்பிள் ஸோ பதிமூணு வராது ஏன்னா அக்கு வந்து சிம்பிள் கிடையாது இல்லையா ஆள் வந்து அஹ வரைக்கும் தான் ஸோ அந்த பன்னெண்டு சிம்பிளும் வெஞ்சன் லெட்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வெஞ்சன் லெட்டர்ஸ் ஒவ்வொரு லெட்டர்லையும் நீங்கள் அந்த பன்னெண்டு சிம்பிள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பாரக்கடி ஸோ இதான் ஈஸி தான் கான்செப்ட் அதை வந்து அந்த பேசிக் கான்செப்ட் வந்து இதான் ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த வெஞ்சன் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து பார்க்க போகிறோம் ஸோ வெஞ்சன் ஃபர்ஸ்ட் லைனில் எத்தனை லெட்டர் இருக்குது டோட்டலி ஃபைவ் லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஃபைவ் லெட்டர்ஸை நம்ம இப்போ ரைட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அது ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக புரியும் ஸோ வெஞ்சன் ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது வெஞ்சன் ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து க கேஏ க இருக்கு இல்லையா அந்த க இந்த சைடில் எப்படி ஸ்ட்ரைட்டாக வேர்ட்டிக்கலாக அதாவது ஸ்டாண்டிங் லைனில் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் கக்கு அப்புறம் என்ன வரும் வெஞ்சன் நீங்கள் வெஞ்சன் மிஸ்ஸு கேட்கும் போது எப்படி தான் ரைட் பண்ணுவீங்க எப்படி தான் ரைட் பண்ணுவீங்க மிஸ்ஸு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா உங்களுக்கு வெஞ்சன் ரைட் வியஞ்சன்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி ரைட் பண்ணுவீங்க இப்படி ரைட் பண்ணுவீங்க இல்லையா ஸ்லீப்பிங் லைனில் ஹாரிசான்டலாக ரைட் ரைட் பண்ணுவீங்க பட் இப்போ வந்து நம்ம பாரக்கடி ரைட் பண்ண போகிறோம் ஸோ பாரக்கடி வந்து அந்த ஒவ்வொரு லைனும் நீங்கள் எப்படி ரைட் பண்ணுவீங்க காலைனா லைனா அதை வந்து ஸ்லீப்பிங் லைனில் ரைட் பண்ணுவீங்க பட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அந்த வெஞ்சன் லெட்டர்ஸை ரைட் பண்ண போகிறோம் அதனால் மிஸ் உங்களுக்கு ஸ்டாண்டிங் லைனில் ரைட் பண்ணுறேன் ஸோ அங்கே ரைட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன வரும் க வரும் கேஹெச்ஏ க வரும் அதுக்கடுத்து என்ன வரும் க வரும் ஜி ஏ க அதுக்கடுத்து ஜிஹெச்ஏ க வரும் ஜிஹெச்ஏ க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு என்ஜிஏங் அது என்னது என்ஜிஏங்க ஸோ இதான் என்னது ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபைவ் லெட்டர்ஸ் இல்லையா வெஞ்சனில் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க ஃபைவ் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது எப்படி நம்ம ரைட் பண்ணிக்கிட்டோமா ஃபஸ்ட்டு ஃபைவ் லெட்டர்ஸ் ரைட் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம அந்த லைன்ஸ் ரைட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கான லைன்ஸ் இருக்கு இல்லையா பாரக்கடி லைன்ஸ் ரைட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் மிஸ் என்ன சொல்லியிருக்கேன் எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டருக்கு நம்ம எந்த சிம்பிளும் ஆட் பண்ண மாட்டோம் ஏன் ஏன்னா அ மாத்திராவுக்கு சிம்பிள் கிடையாது அதில் இந்த லெட்டர்ஸ்லையே அதோடய சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா க க ஸோ முடியும் போது எப்படி வருது அந்த சவுண்டில் முடியுதா ஸோ அதனால் இதுக்கு மட்டும் நம்மளுக்கு சிம்பிள்ஸ் இருக்காது இனிமேல் தான் நம்ம அந்த பன்னெண்டு சிம்பிள் ஈச் லெட்டருக்கும் அந்த டுவெல் போகிறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டில் ஆட் பண்ணி நம்ம எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் லெட்டர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் க அப்புறம் என்ன வரும் அப்புறம் ஆ சிம்பிள் வருமா என்ன பண்ணுவோம் க நெக்ஸ்ட்டு கி கி நெக்ஸ்ட் கி கீ கீக்கப்புறம் கு கீக்கப்புறம் குக்கப்புறம் கூறம் கூறம் என்ன வரும் க்ரு வரும் இல்லையா அப்புறம் க்ரு வரும் க்ரு க்ருக்கு அப்புறம் என்ன வரும் கே வரும் கே நெக்ஸ்ட் அப்புறம் கை கைக்கு அப்புறம் என்ன வரும் கோ வரும் கோ கோ அப்புறம் என்ன வரும் கவு வரும் கவு கவுக்கு அப்புறம் என்ன வரும் கம் வரும் கம் கம்முக்கு அப்புறம் லாஸ்டா என்ன சிம்பிள் அஹ சிம்பிள் போடுவோம் இல்லையா சோ கஹ ஃபினிஷ் ஆயிடுச்சா ஸோ இப்படி தான் நம்ம சிம்பிள் இந்த சிம்பிள் தான் எல்லாத்துக்கும் சேமா வரும் இல்லையா லெட்டர்ஸ் மட்டும் இந்த லெட்டர்ஸ்க்கு நம்ம போடுவோம் பட் இந்த சிம்பிள் மாறாது இதே சிம்பிள் தான் நம்ம எல்லா லெட்டர்ஸ்க்கும் போடுவோம் இல்லையா ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆ சிம்பிள் டு அஹ சிம்பிள் க கி கி கு கிரு கே கை கோ கவு கம் கஹ ஸோ டோட்டலி 13 வந்துருச்சா ஸோ ஈச் லைனில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கும் தேர்ட்டீன் லெட்டர்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இப்படி தான் சொல்லணும் மிஸ்ஸு உங்கள்கிட்ட ஓரல் கேட்கும் போது சப்போஸ் நான் சைடில் இந்த க ரைட் பண்ணிடுவேன் இந்த க ரைட் பண்ணி இந்த கவோட பார கடி சொல்லுங்க ஓரல் கேட்பேன் ஓரல் எக்ஸாம் இல்லையா ஸோ இந்த கவோட பார கடி சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் க கி கு குரு கே கை கோ கவு கம் கஹ அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இது மாதிரி ரெண்டு லைன்ஸ் கேட்பேன் ஸோ ஃபஸ்ட்டு லைன் நம்ம பார்த்தாச்சு

கே கை கோ கௌ கம் சோ இது செகண்ட் லைன் இல்லையா ஃபர்ஸ்ட் லைன் பாத்துட்டோம் இது இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் லைன் ஸோ மிஸ் உள்ள ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறீங்க நீங்கள் யோசிக்காதீங்க ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் மிஸ் என்ன சொன்னேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஓரல் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா உங்கள் ஓரலில் உங்களுக்கு பாரக்கடி ரெண்டு லைன் கேட்பேன் ஸோ டுவெண்ட்டி மார்க்ஸ் உங்களுக்கு பாராக்கடி தான் ஓரல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ உங்களுக்கு ரெண்டு லைன் கேட்பேன் ஈச் லைன் டென் மார்க்ஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு டென் மார்க்ஸ் அடுத்து வேறு லெட்டர் கேட்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் சேர்ட்டு எதாவது லெட்டர் கேட்டேன் அப்படின்னா அந்த லெட்டர் நீங்கள் பாராக்கடி சொல்லிட்டிங்க அப்படின்னா ஃபார் தட் ஐ வில் கிவ் யூ டென் மார்க்ஸ் ஸோ டென் பிளஸ் டென் ட்வெண்ட்டி ஸோ பாரக்கடி மட்டுமே உங்களுக்கு ட்வெண்ட்டி மார்க்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு ட்வெண்ட்டி மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த பாரக்கடியில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ட்வெண்ட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இது ஓரல் பர்பஸ்னால மிஸ் உங்களுக்கு ரைட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறேன் மிஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறது மிஸ் எங்களுக்கு புரியலைனா இது ரைட்டிங் பர்பஸ் கிடையாதுமா உங்களுக்கு ஓரல் பர்பஸ்க்காக தான் மெயினாக மிஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால மிஸ் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறேன் ஓரளவு தான் நம்ம ஃபோகோ ஸோ கி கி ஹு கு கை கோ கௌ கம் சரிங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குமா சொல்லும் சொல்லும்போதே நீங்கள் நோட் பண்ணிருப்பீங்க இது வந்து நம்ம அழுத்த மாட்டோம் லைட்டாக சொல்லுவோம் கி கே கை கோ கௌ கம் கஹ அவ்வளோதான் அழுத்த மாட்டோம் பட் இந்த ஹெச் சவுண்ட் வரனால அழுத்தி சொல்லுவோம் மிஸ் சொல்லும்போதே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அந்த ஹெச் சவுண்டு வரும் அழுத்தி சொல்லணும் ரெண்டுக்கும் அதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லைட்ல மிஸ்ஸு இந்த க ரைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லணும் லைட்டாக அப்படியே மேலோட்டமாக சொல்லக்கூடாது அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி சொல்லணும் ஹி குரு அப்படி அழுத்தி சொல்லணும் ஓகே ஸோ லெட்ஸ் மூ ஆன் டு த நெக்ஸ்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் என்னது க ஜிஏ க தான் தேர்ட் லெட்டர் ஸோ அதோட பாரக்கடி பார்க்கலாம் ஸோ உங்கள் க ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் காலேருந்து நம்ம மாத்திரை ஆட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம் ஸோ கா கி கி கு

கு கு கே கை கோ கம் செகண்ட் மிஸ் சொல்றேன் க ஜி ஏ குரு தேர்ட்டின் லெட்டர்ஸ் வந்துருச்சா லைன் பினிஷ் பண்ணியாச்சு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அடுத்து க பார்க்க போறோம் இது என்னது க அழுத்தி சொல்லணும் ஜிஹெச் ஏ

ஸோ இது என்ன பண்ணணும் அழுத்தி சொல்லணும் அங்கே ஒரு அழுத்தம் இருக்கணும் ஏன் ஏன்னா இதில் ஹெச் சவுண்டு வருது இல்லையா இதில் மட்டும்தான் நம்ம ஜிஏ தான் வரும் இங்கே வந்து ஹெச் வராது பட் இங்கே என்ன வரும் ஹெச் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அழுத்தி சொல்லணும் மிஸ்ஸு ஸ்லைடில் இந்த லெட்டர் ரைட் பண்ணி உங்களுக்கு பாரக்கடி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் க அழுத்தி சொல்லணும் ஸோ ஹி ஹி கு கிரு கே கை கம் கஹ ஒன் செகண்ட் மிஸ் சொல்றேன் லிசன் பண்ணுங்க

ஸோ மிஸ்ஸி ஒன் டைம் உங்களுக்கு பாரக்கடி சொல்லிடுறேன் ஒன் செகண்ட் மிஸ் சொல்ல மிஸ் சொல்கிறேன் லிசன் பண்ணுங்க ஃபஸ்ட்லேருந்து மிஸ் ஸ்மால் ரீகேப் கொடுத்துட்றேன் வியஞ்சன் ஃபஸ்ட்டு லைனோட அந்த ஃபைவ் லைன்ஸோட பாரக்கடி ஃபஸ்ட்லேருந்து மிஸ் ஒரு ஸ்மால் ரீகேப் கொடுத்துட்றேன் க கா இது கேஏ அழுத்தி சொல்ல வேணாம் ஜஸ்ட் லைட்டாக சொன்னா போதும் இது வந்து கே ஏ க்ரு கே கை கோ இது அழுத்தி சொல்லணும் ஏன்னா ஹெச் வரும் கே ஹெச்ஏ குக்கு க்ரு கே கை கௌ கம் இது ஜிஏ அழுத்தி சொல்ல வேணாம் ஏன்னா ஹெச் வராது கி கு குரு கே கை கோ கம் க நெக்ஸ்ட் இங்கே அழுத்தி சொல்லணும் ஹெச் வரும் கி ஹி குரு கே கை கோ கவு கம் கஹ நெக்ஸ்ட் இது இன்னும் சவுண்டு க சவுண்டும் மிக்ஸ் ஆகி வருது பாரக்கடி இப்ப பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வியஞ்சன் செகண்ட் லைன் செகண்ட் லைன்ல என்ன வரும் சச்சா சீச்சி வரும் இல்லையா அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் செகண்ட் லைன் சச்சா சீச்சியோட லைன்ஸா நம்ம பார்க்க போறோம் இட் ஸோ செகண்ட் லைனோட பார்த்துருவோம் அந்த ஃபைவ் ஃபைவ் லெட்டர்ஸோட பாரக்கடி லெட் சி இட் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மிஸ் என்ன சொல்லியிருக்கேன் ஈஸியாக இருக்கணும் என்ன பண்ணணும் அந்த செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ரைட் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட் லெட்டர் என்னது ச நெக்ஸ்ட் என்ன வரும் சிஹெச்ஏ அது அடுத்து என்ன வரும் சிஹெச்ஹெச்ஏ வரும் இல்லையா ஸோ ச அழுத்தி சொல்லணும் அதை வந்து நீங்கள் சி டபுள் ஹெச்ஏவும் போடலாம் இல்லை சிஹெச் சிஹெச்ஏவும் போடலாம் ரெண்டு ஒரே ப்ரொனன்சியேஷன் தான் உச்சரிப்பு ஒன்று தான் வரும் சரிங்களா சிஹெச்ஏன்னு போட்டாலும் இல்லை சிஹெச் சிஹெச்ஏ ரெண்டும் போட்டாலும் என்ன ப்ரொனன்சியேஷன் தான் அழுத்தி சொல்லணும் நெக்ஸ்ட் என்னது தேர்ட் ஒன் என்னது அதுக்கு அடுத்து என்ன வரும் ஜேஹ அதுக்கு அடுத்து என்ன வரும் அதுக்கு அடுத்து என்ன வரும் ஞோ என் ஒ வருது ஸோ செகண்ட் லைனில் இந்த ஃபைவ் லெட்டர்ஸ் தான் இருக்குது சரிங்களா செகண்ட் லைனில் இந்த ஃபைவ் லெட்டர்ஸ் ஸோ இந்த ஃபைவ் லெட்டர்ஸோட பாரக்கடி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் லைனில் பார்த்த மாதிரியே மாத்ரா எங்கேருந்து போடுவோம் ஆள் வந்து அஹ வரைக்கும் நம்ம மாத்திரா போடுவோம் இல்லையா ஸோ லெட் ஸ்டார்ட் இட் ஸோ சேல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே நம்ம ஆலருந்து அஹ வரைக்கும் மாத்ரா போட்டு நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எப்படி உச்சரிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ லெட் ஸ்டார்ட் ஸோ சே ஆல்ரெடி இருக்கு இல்லையா அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஆள்ந்து ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா சோச்சா நெக்ஸ்ட் சி நெக்ஸ்ட் சி நெக்ஸ்ட் சுக்ஸ்ட் சு அடுத்து சிற அதுக்கடுத்து செ அதுக்கடுத்து சை அதுக்கு அடுத்து சோ நெக்ஸ்ட் சௌ நெக்ஸ்ட் சம் தென் லாஸ்ட் வன் சஹ லாஸ்ட் வன் என்னது எதில் finish ஆகுது சஹ சோ மிஸ் ஒன் டைம் உங்களுக்கு இது ஓவர் ஆல் கொடுத்துறேன் சோ ச சா சி சிச்சுச்சு முடிஞ்சிருச்சு இது சிஹெச் இங்க நீங்க அழுத்தி எதுவும் சொல்ல வேணாம் சரிங்களா பட் அடுத்த செகண்ட் வருது பாத்தீங்களா இது சிஹெச் சிஹே அப்ப இங்க நீங்க என்ன பண்ணணும் அழுத்தி சொல்லணும் ஸோ இந்த லைனோட இந்த லெட்டரோட லைன் பார்க்கலாம் சிஹெச் சிஹெச்ஏ இல்லை சிஹெச்ஹெச்ஏ ஸோ நீ ஹெச்ச அப்படின்னு அழுத்தி சொல்லணும் ஸோ லெட் சி த லைன் ஆஃப் திஸ் ஒன் ஸோ இதோட லைன்ஸ் பார்த்துடலாம் ஸோ என்ன வரும் ஆள் வந்து ஆ வரைக்கும் ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ சா நெக்ஸ்ட் சி நெக்ஸ்ட் சி நெக்ஸ்ட் சு நெக்ஸ்ட் சூ நெக்ஸ்ட் ச்ர நெக்ஸ்ட் சே நெக்ஸ்ட் சை நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் சௌ நெக்ஸ்ட் சம் லாஸ்டா சஹ சோ இது நீங்க எப்படி உச்சரிப்பீங்க pronunciation எப்படி பண்ணுவீங்க மிஸ் இந்த லெட்டர் ரைட் பண்ணா ரெண்டு h வருது இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அழுத்தி சொல்லணும் அங்க ஒரு அழுத்தம் இருக்கணும் அந்த h சவுண்ட் அழுத்தி சொல்லணும் அப்ப எப்படி சொல்லுவீங்க

ஜ பார்க்க போறோம் இதுக்கான லைன்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம் அக வரைக்கும் ஜா ஜி ஜி ஜு ஜூ ஜே ஜை ஜோ ஜவு जम जह तो जह वाले राइट पनीटों ये अपने प्रोनाउंस पंडर ने मिस्सो ओन टाइम सालटो माँ जा जा जी जी जाए जू जू जर जे जाई जो जाऊ जम जह वन सेकेंड मिस्सो बोल रहे हैं जा जा जी जी जू जु जू जु जर जे जाई जो जाऊ जम जह ஸோ தேர்ட் லைனும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்னது இது வந்து ஜேஏ அப்போ நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேணாம் பட் அடுத்து வரது என்னது ஜேஹெச்ஏ அப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணணும் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ஸோ அது எப்படி சொல்கிறேன்னு பார்க்கலாமா லெட் ஸ்டார்ட் ஸோ ஜ ரைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஜா தென் ஜி தென் ஜி தென் ஜூ தென் ஜூ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ற சொல்லிடுறேன் இது வந்து அழுத்தணும் ஏன்னா அங்கே ஹெச் வருது இல்லையா அப்ப நீங்க அழுத்தி சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க

ஸோ இது இப்போ நம்ம பார்த்தாச்சா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் லாஸ்ட் லெட்டர் பார்க்க போகிறோம் செகண்ட் லைன் லாஸ்ட் லெட்டர் வியஞ்சன் லாஸ்ட் லெட்டர் கிடையாது செகண்ட் லைன் லாஸ்ட் லெட்டர் என்னது என் ஒய்ஏ ஞ இன்னு சவுண்டும் ஏ சவுண்டும் மிக்ஸ் ஆகி ஞ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதோட பாரக்கடி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லெட்ஸ் ரைட் இட் ஸோ ஞ இது ஞி இது ஞீ இது ஞோ இது 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 ஞே இது ஞ இது ஞோ இது ஞௌ இது ஞம் இது ஞஹ ஸோ இது என்னது செகண்ட் லைனோட லாஸ்ட் லெட்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் ஸோ இதோட என்ன ஆயிரும் வெஞ்சன் செகண்ட் லெட்டரோட பாரக்கடி ஃபினிஷ் ஆயிரும் இல்லையா ஸோ இந்த லாஸ்ட் லெட்டரோட நம்ம ப்ரொனவுசியேஷன் பார்ப்போமா ஸோ ஞா என்ன ஆகுது இதோட நம்ம பாரக்கடி செகண்ட் லைன் பார்த்தாச்சு தட் மீன் வியஞ்சனோட செகண்ட் லைனோட பாரக்கடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஃபஸ்ட் லைன் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பண்ணுறது செகண்ட் லைன் ஆல்சோ வி ஸோ இதோட ஒரு ஸ்மால் ரீக்கேப் பார்த்துடலாம் சரிங்களா இது வந்து ஒன்ஸ் செகண்ட் மிஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் ரீக்கேப் ஒன்று கொடுத்துட்றேன் தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது வந்து ஸ்டார்ட் ஆகுதா இங்கேருந்து மிஸ் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுறேன் டூ டூ டைம்ஸ் ஸோ லிசன் கேர்ஃபுல்லி சம் சிச்சி ஒன் செகண்ட் மிஸ் சொல்கிறேன் சுச்சு சே சே சை சை சோ சோ சம் சம் சஹ இப்போ செகண்ட் வந்து சொல்லணும் ஏன்னா ஹெச் 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 வருது வருது எக்ஸ்ட்ரா சஹ ஒன் செகண்ட் மிஸ் சொல்கிறேன் சொல்

சொன் 냐냐 னி னி ニュニュニュ ரு னி 냐 ய் ニュ냐 ਊ ఞ ம் ఞ ஹ வான்ஸ் அகைன் வி சொல்லிறே 냐냐 னி னி ニュニュニュ ரு னி 냐 ய் செகண்ட் லைன் ஃபினிஷ் ஆயிருச்சு ஸோ மிஸ் உங்களுக்கு கேட்கும் போது எப்படி கேட்பேன் ஓரில் கேட்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்லைடில் ரைட் பண்ணிவிட்டு இதோட பாரக்கடி சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உடனே அதோட பாரக்கடியை சொல்லிடணும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம செகண்ட் லைன் வியஞ்சன் செகண்ட் லைனும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் லைன் வியஞ்சன் தேர்ட் லைன் பார்க்க போகிறோம் தேர்ட் லைன் என்னது டட்டா டிடி பார்ப்போம் இல்லையா அதுதான் தேர்ட் லைன் ஸோ அதுக்கான நம்ம பாரக்கடி தான் இப்போ பார்க்க போகிறோம் லெட் இட் ஸோ லெட் ஸ்டார்ட் இட் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த லெட்டர்ஸ் வெஞ்ச லெட்டர்ஸை ரைட் பண்ணிப்போம் இல்லையா ஸோ தேர்ட் லைனில் ஃபஸ்ட் லெட்டர் என்னது ட அதுக்கடுத்து ட அழுத்தி சொல்லுவோம் இல்லையா ட அதுக்கடுத்து ட நெக்ஸ்ட்டு அழுத்தி சொல்லணும் ட ட ஹெச் வருது இல்லையா லாஸ்ட்டு ந ஸோ இந்த லெட்டர்ஸ் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாரகடி பார்க்க போகிறோம்

ஒன் செகண்ட் இதை வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி ஷோ பண்ணிடுறேன் ஸோ டைகண்ட் ரீட் பண்ணுறேன் இங்கே அழுத்த வேணா நான் ஹெச் இல்லை டிஏ மட்டும்தான் டட்டா டி டை நெக்ஸ்ட் இதில் வந்து ஹெச் வரும் டிஏ ஹெச் வரும் அதெல்லாம் நீங்கள் அழுத்தி சொல்லணும் ட அப்படின்னு அழுத்தி சொல்லணும் ஸோ இதோட பாரக்கடி இப்போ நம்ம பார்த்துடலாம் ட டி டோ டௌ டம் இதோட ப்ரொனன்சியேஷன் பாத்திரமா உச்சரிப்பு எப்படின்னு இங்கே ஹெச் வரனால அழுத்தி சொல்லணும் செகண்ட் மிஸ் சொல்கிறேன் நல்லா ரிசன் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அடுத்து பார்க்க போறது ட பார்க்க போறோம் டவோட லைன் பார்க்கலாம் டி டி டு டு டே டை டோ டம் பார்த்துக்கலாம் சொல்றேன் இது வெறும் டிஏனால நீங்கள் அழுத்தி சொல்ல வேணாம் பட் அடுத்த லைன் ஹெச் வரும் டிஏ ஹெச் வர நீங்கள் அங்கே அழுத்தி சொல்லணும் ட அப்படின்னு அழுத்தி சொல்லணும் அதோட பாரக்கடி பார்க்கலாம் ஸோ ட डी डी ढू ढू ढ्र ढे ढाई, ढो ढौ ढम ढा, सो ढ ढा ढी ढी ढू ढू ढ्र ढे ढाई, ढो ढौ ढम

நெரு நே நை நோ நௌ நம் நஹ ஸோ என்னே சவுண்டு தான் அது ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஸ்மால் ரிகேப் முஸ்ட் கொடுத்துட்றேன் தேர்டு லைனுக்கு டட்டா டிட்டி டு டு ட்ரு டே டை டோ டவு டம் டஹ ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒன் செகண்ட் சொல்லிடுறேன் டட்டா டிட்டி டு டு ட்ரு டே டை டோ டவு டம் டஹ

லாஸ்ட் ஒன் ந என்ஏ ந நன்னா நின்னி நுண்ணு நு நே நை நோ நௌ நம் நஹ ஒன் செகண்ட் சொல்கிறேன் நன்னா நின்னி நுண்ணு நு நே நை நோ நௌ நம் நஹ ஸோ இதோட தேர்டு லைன் ஆல்சோ இஸ் கெட்டிங் ஃபினிஷ்ட் ஸோ தன்யவா சாத்திரம் ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள்